அனைவருக்கும் வணக்கம். உழவனை உன்னத மானத்திருந்தான். உலகுக்கு உணவளிக்கும் இயற்கை அண்டையில் பிறந்த நான். உறவு செய்ய உதவி செய்யும் காளைகளுக்கு விருந்து நான். தம் பிள்ளைகளை போல வளர்த்த கால்நடைகளுக்கெல்லாம் அழகு பார்க்கும் திருநாள். வேதனையில் தினம் உழைத்த விவசாயிகளுக்கு விடுமுறை நாள். எதிர்வரும் காலத்தை நோக்கி இருப்பவர்களுக்கு புதிய மாற்றம் தரும் நாள். வாழையடி வாழையாக நம் முப்பாட்டர்கள் கொண்டாடிய சங்க தமிழ் நாள். உலகம் எங்கும் உள்ள தமிழர்கள் அனைவருக்கும் பெரிய விழா நாள். தமிழர்களின் வீரத்தை பறைசாற்ற இன்றே உகந்த நாள். எந்த இனத்திலும் சொல்லாத கலாச்சார பண்பாட்டு திருநாள். பழையவை தொலைத்து புதியவை விதைக்க சிறந்த நாள். தீய எண்ணங்களை தீயிட்டு கொடுத்து வந்த கொடை நாள். கரும்பும் வாயுமாக ஒவ்வொரு பொருவர் வாழ்த்து தெரிவிப்பதை தொடங்கி போட்டி பந்தயம் உறவினர்கள் கூடுதல் என ஒவ்வொரு நாளும் உற்சாகம் களை கட்டும். பொங்கல் திருநாளுக்கு தமிழர் திருநாள் என்ற செல்ல பெயரும் ஒன்று. என்றைக்கு இந்த பூ உலகில் பயிர்த்தொழிலை ஆரம்பித்தோமோ அன்றைக்கே இவ்விழாவும் வெவ்வேறு வடிவங்களில் ஆரம்பமாகிவிட்டது. அதாவது இவ்வூரிலிருந்தே பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது என்று வரலாறு ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். சோழ நாட்டில் இவ்விழாவை குடியீடு என்று அழைத்ததாக கூறப்படுகிறது. ஆடியில் ஆரம்பித்து விதை விதைத்து அதை 6 மாதம் கழித்து அறுவடை செய்யும் உழவர்கள் தை முதல் நாளன்று உழவுக்கு உதவி செய்த அன்னைக்கு நன்றி சொல்கின்றனர். இதை ஒட்டி பிறந்ததே கை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழி. வானியல் சாஸ்திரம் படி சூரியனின் சஞ்சாரத்தை பொறுத்துதான் தமிழ் மாதங்கள் நிர்ணயிக்கப்படுகிறது. கடவுள் இல்லை என்பவன் கூட வணங்கும் ஒரே தெய்வம் சூரியன். இவர் தனு ராசியிலிருந்து மகர ராசிக்கு மாறும் நாளில்தான் தை பிறக்கிறது. இந்த சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லும் நாள்தான் தை பொங்கல். தை முதல் நாளில் தமிழர் திருநாள் பிறந்தாலும் அதற்கான பிள்ளையார் சுழியை மார்கழி மாத இறுதியிலேயே போட்டு விடுகிறோம். இதுதான் போகி. இந்த நல்ல நாளில் மனதை கொண்டிருக்கும் குப்பைகளை அகற்றி மனதை சுத்தப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்நாளின் நோக்கம். இதற்கு அடுத்த நாள் பொங்கல். சூரிய நமஸ்காரம் அதி முக்கியம் இந்நாளில். உழவு தொழிலுக்கு பெரியும் உறுதுணையாயிருந்த மாடுகளுக்கு நன்றி சொல்லும் நாள் தான் மாட்டுப்பொங்கல். தென்னிந்திய மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு என்ற மாடுபிடி விளையாட்டு இந்நாளில் நடைபெறும். உலக பொதுமறை நூலாகிய திருக்குறளை தமிழுக்கு தந்ததால் திருவள்ளுவருக்கு நன்றி சொல்லும் வகையாக இந்நாள் திருவள்ளுவர் தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. தமிழர் திருநாள் இறுதியில் வருவது காணும் பொங்கல். இந்நாளில் உழவர்களும் நண்பர்களும் ஒன்று கூடி பொங்கல் விழாவுக்கு விடை கொடுப்பர். காணும் பொங்கலுக்கு கன்னி பொங்கல், கன்று பொங்கல் என்ற வேறு பெயர்களும் உண்டு. இத்தனை சிறப்புகளையும் உடைய தமிழர் கலாச்சார திருநாளை நம் அனைவரும் இனிதே கொண்டாடி மகிழ்வோம். பிறக்க போகும் தை அனைவருக்கும் ஆரோக்கியத்தை, நலத்தை, வளத்தை, பாசத்தை, நேசத்தை, உற்சாகத்தை, ஊக்கத்தை கொடுத்து கோபத்தை, துரோகத்தை, வஞ்சகத்தை, வன்மத்தை, அலட்சியத்தை எடுத்து அனைவரும் இனிமையாய் வாழ இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல்.